அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் சமைக்க போகிறது உருளைக்கிழங்கு பூரி மசாலா. எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி சுவையான புசுபுசுன்னு இருக்கிற பூரிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம். அதுக்கு நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு கையாலே மசித்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில். இப்போ வாங்க ரெடி பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கேன் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கலாம். பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மீதி பொருட்களை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா மசிச்சுக்கலாம், வதக்கிக்கலாம். நீங்கள் நாலு மிளகாய் வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதை கிள்ளி போட்டுக்கிறேன். இதோடைய நம்ம கடலைப்பருப்பு கூட போட்டு தாளிச்சுக்கலாம், ஆனால் நான் போடலைங்க. இப்போ அந்த வரமிளகாயோட காரம் போதும் அப்படின்னா அதோட நிப்பாட்டிக்கலாம். இல்லை இன்னும் காரம் வேணும்னா நம்ம காரம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ உப்பு, தேவையான அளவு உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். வெங்காயம் இதிலையே வதங்கிடும். ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் மாற தேவையில்லை, இது சும்மா வதங்கினாவே போதும். இப்போ நம்ம மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன்றதுனால ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் மஞ்சத்தூளும் உப்பு கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக நான் இடித்து போட்டிருக்கேன். நம்ம எண்ணெயில் போடுறப்பவும் போடலாம், நான் இப்போ தான் போட்டிருக்கேன். சோம்பு கூட போட்டிருக்கலாம், எண்ணெயிலே போடலாம். நான் வந்து எண்ணெயில் போடலை, ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கிறப்போ போட்டோம் அப்படின்னா அது அந்த என்ன சொல்கிறது அது தீஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடுது. அதுக்காக நான் லாஸ்ட்டில் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் கடித்து பல்லில் கடிபடுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த தட்டில் உருளைக்கிழங்கு வச்ச தட்டில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கலக்கி ஊற்றிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு நான் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அப்படியே போட்டால் கட்டி கட்டி ஆயிரும், அதனால் நான் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி தேவையோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டேன், பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ சோம்பு கொஞ்சமாக இப்போ போட்டுக்கிட்டேன். இப்போ போட்டுட்டு அது நல்லா கொதிச்சு வந்து தண்ணி பத்தலாம் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. அது நல்லா கொதிச்சு வந்து அந்த சோம்பு வந்து பல்ல கடிபடும், அப்போ ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் போட்டு ரொம்ப மசித்து விடாமல் கொஞ்சம் பல்லில் கடிபடுற மாதிரியே நீங்கள் மசித்து வச்சுக்கிருக்கேன். நான் அதே மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை கூட இதில் நம்ம போடலாங்க, போட்டால் அதோட புளிப்பு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கொடுக்கும். நான் போடலை, புளிப்பு டேஸ்ட் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் மல்லித்தலை கொஞ்சமாக நம்ம எடுத்து தூவி விட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம மல்லித்தலைகளை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அரை கை போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான பூரிக்கிழங்கு மசால், பூரி உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டேஸ்ட்டாக நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். பாருங்கள் பூரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஏற்கனவே பூரியோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். என்னோடய சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பூரி மசால் நான் வந்து சாப்பிட போகிறேன். இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன், பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பூரியும் சாஃப்டாக இருக்குது, மசாலாவும் அதுக்கு தகுந்த மாதிரி செம்மையாக இருக்குது.
இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.